சித்தூர் முருகேசன். இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு போய் ரத்ததானம் பண்ணிட்டு வந்தேன். கிழவாடி ஆயிட்டாலே இப்படிதான் ஒரு சம்பவம் நடக்கும்போது அது சம்பந்தப்பட்ட நினைவுகள் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த நினைவுகளை பொறுத்த வரைக்கும் இதை கேட்குற உங்களுக்கும் ஒரு லாபம் உண்டு. அதனால தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஜாதகம் அது வந்து ஆஹா ஓஹோன்னு நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் வந்து ஒரு மெயின் ஆப் ஒன்று இருக்குது, அது என்னடான்னா 6, 8, 12 அதிபர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கிறார்கள். வந்து கடக லக்னத்துக்கு குரு 6 கூடியவர், இவர் லக்னத்திலே இருக்கார். கூட வந்து 12 கூடைய புதன் இருக்கிறார். சனி வந்து 8 கூடையவர், இவர் வந்து 9 இருக்கார். அவர் வந்து இந்த 6 கூடைய குரு பார்க்குறார். 6, 8, 12 இந்த அதிபதிகளுக்கான தொடர்பு வந்து இந்த 3 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து லக்னத்திலே ஏற்பட்டுரு, அதாவது நாசமாக போகணும். எப்படி நாசமாக போகணும்? நாசமாக போகிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருந்ததோ எல்லா வாய்ப்புகளும் நமக்கும் இருந்தது. ஆனால் அதை உடைச்சி திருப்பினதில் இந்த ரத்த தானத்துக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சுக்கிட்டு மக்கள் பாடு இருக்குது. அது வந்து சொன்ன இன்னைக்கெல்லாம் சொல்லலாம், அடிதடி, குத்து, கொலை, வெடி, விபத்து, போலீஸ் ஸ்டேஷன், ரவுடிங்க தொல்லை, இப்படி நிறைய. இதுக்கு அந்த தம்பதியரில் ஒருவரே கூட காரணமாக இருக்கும், அதாவது புருஷன் பஞ்சாதி சண்டை, ஒன்று பஞ்சாதி ரவுடிங்களை அப்ரோச் பண்ணுவோம், இல்லை புருஷங்காரன் ரவுடிங்களை அப்ரோச் பண்ணுவோம். இப்படி எல்லாம் ஒன்று நடக்கும் அந்த செவ்வாய் தோஷம் மேட்டரில். அதே போல் இந்த தீ விபத்துகள் அடுத்து வந்து இந்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள், இந்த ரத்த சோகை, கவுண்ட் குறைஞ்சி போகிறது, பிளட் சுகர், இப்படி எது வேணும்னா வரலாம். செவ்வாய்னா ரத்தம். அதே போல் இந்த செவ்வாய் என்பவர் வந்து வெள்ளை அணுக்களுக்கு காரணம். இந்த வெள்ளை அணுக்கள் தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறது. இப்போ காவல் இல்லாத வீட்டுக்குள்ளே யார் நுழைஞ்சால் யார் கேட்க முடியும், அப்படி ஒரு அமைப்பு. இதில் என்னுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் 4 இருக்கார், கூட கேது இருந்து அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக வந்து ஜோதிட விதிகளின்படி இது வந்து பரிகார ஜாதகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நெருப்பு, மின்சாரம், அடிதடி இந்த மாதிரி மேட்ரு வந்து நிறைய அப்பப்போ கிராஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில். இது வந்து ரத்த தானம் ஒரு முறை கொடுத்ததுமே சுவிட்ச் போட்டாப்புல மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வரல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தீவிரம் அது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ இன்றைக்கி வந்து நான் ரத்த தானம் கொடுக்க போனதுக்கு முக்கியமான காரணம் என்னடான்னா, இந்த சித்திரை 2 முதல் சனி வக்கரம் ஆகிறாரு. ஏற்கனவே சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, இதில் அந்த சனி வேற வக்கரம். இப்போ இந்த உலகத்தில் வேற 3 கிறுக்க பாயலவர் இருக்காங்க, ஒருத்தன் ட்ரம்ப்பு, இன்னொருத்தன் கிம்மு, இன்னொரு பக்கி உங்களுக்கே தெரியும். கிறுக்கு பாயலவளை வச்சுக்கிட்டு இந்த உலகம் தப்பி பிழைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. சனி செவ்வாய் சேர்ந்தாலே ஆப்பு, இதில் சனி வேற வைக்கிறோம், என்னங்களாய் ஒம்பா போச்சு. இப்போ நாம் வந்து நம்ம ஜாதகத்தில் குரு உச்சம் ஸ்கெட்சை கொடுப்போம், அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் இறங்கி மன்னாடுற அளவுக்கெல்லாம் வந்து பாடி ஒத்து வராது, அது எப்பவுமோ காட்பாடி ஆயிடுச்சு. சும்மா மனோபலத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
இந்த ரத்த தானம் என்பது முத முதலா நான் ரத்த தானம் பண்ணது வந்து 1992 91 நவம்பர்ல கல்யாணம் ஆகுது. இன்டர்காஸ்ட் மேரேஜ், எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்து நம்ம வந்து பிளாக் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. சரி, இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டியின் அக்கா மகன் ஒருத்தர் லாரி டிரைவர், அவருக்கு வந்து ஏதோ ஆக்சிடெண்ட்டு, எல்லாம் உள்ளடி தான். அது நிதானமாக வேலை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காசு போனவன் வச்சிருக்கிறவனுக்கே அவசரத்துக்கு ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இப்போ மாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்திருக்கு. நான் சொல்கிறது 1992. சரி, இருக்கட்டும், வச்சுக்கோ நீ. இப்போ டிக்கெட் போட்டாச்சுன்னா எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே மக்கி தான் போகும். இதே உச்சி வெயிலில் பாறாங்கல்ல அடிபட்டு சாகலாம், இல்லை ஏதாச்சும் தீ விபத்தில் சிக்கி பொசுங்கி சாகலாம். எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதில் அழகாக நிம்மதியாக ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு ஒரு 300 cc பிளட்டை கொடுப்போமே அப்படின்னு முடிவு பண்ணி போய் கொடுத்துட்டேன். அது ஆக்சுவலாக வந்து அந்த வயசுக்கு அந்த வயசு பையனை பற்றி அவங்க அப்பா என்ன மாதிரி ஒரு ஐடியா வச்சுருப்பாரு உங்களுக்கு தெரியல. இது நந்தூர் நீ நாமர்தா இது உருப்படாது இப்படி தான் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் அப்பா மைண்டில் ரெண்டு ஐடியா என்ன, ஒன்று இவன் பெரிய ஆள் எங்கேயோ போக போகிறான், அதனால் அவர் பாவம் எவ்வளவோ விட்டு கொடுத்து நம்ம பண்ண எல்லா ஐச்சாட்டிங்களையும் சகிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதையும் மீறி அப்பா அப்பான்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த கடுப்பில் இருந்த மனுஷனுக்கு இப்போ நான் வந்து ரத்த தானம் பண்ணேன் அந்த நபர் அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் உயிரோடு இருந்தார். அந்த 15-20 நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி அதையும் அந்த வில்லங்க வேலையை நான் தான் பண்ணேன். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு புகார் அனுப்பியாச்சு. அன்றைக்கி நான் அந்த லாரியை ஓட்டவே இல்லை, நான் வந்து ஒரு டிராவலராக தான் டிராவல் பண்ணேன். நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுனால என் லைசன்ஸ் அங்கே தான் இருக்கும். அந்த லைசன்ஸை வந்து அட்டாச் பண்ணி கிளைம் பண்ணியிருக்காங்க, அது செல்லாது செல்லாதுன்னு ஒரு ஆப்பை வச்சு விட்டோம். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரெல்லாம் வந்து எப்படின்னா பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை காரணம் இருக்குன்னு பார்ப்பான். அப்படி ஓனருக்கு ஆப் ஆயிடுச்சு. ஓனர் வந்து இவர் கையை காலை பிடிக்க ஏதோ பேரம் பேசி ஏதோ ஒரு அமௌண்ட் செட்டில் ஆச்சு. அதே போல் அவங்களுக்கு வந்து இந்த அது என்ன சொல்கிறது இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று இருக்குது, அதையும் ஓரளவுக்கு செப்பரேட் பண்ணார். அந்த 15 நாள் வந்து ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அந்த டெத்துக்கு வந்து அப்பா போயிருக்கார். அப்போ வந்து நாம் தனியாக இருக்கோம், ஹிட்லிஸ்டில் இருக்கோம். இப்போ அந்த காலத்திலேயே வந்து ரத்த தானம் அப்படின்னா பீதியில் பேதி ஆயிடுவானுங்க. அப்படி இருக்கும்போது நாம் இப்போவாச்சும் பரவாயில்ல, இன்றைக்கி தான் வந்து வெயிட்டை பார்த்தா 84 kgs, அந்த நாட்களில் ஒன்லி 48 kgs. ஜனங்கள்லாம் மெர்சல் ஆகிட்டு அது ஏதோ பெரிய தியாகம் வெங்காயங்கிற மாதிரி அந்த இழவு வீட்டில் நம்ம பற்றி இஷ்டத்தை ஊதி விட்டுருக்காங்க. அப்பா வந்து ஐஸ் ஆகிட்டார். நம்ம பையன் யூஸ்ஃபுல் ஃபிலோ அப்படின்னு உடனே பெரிய பெரிய இது ஆர்லிக்ஸு வீவா இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரே டைரெக்டாக வந்துட்டார். என் வீட்டுக்கு வந்துட்டு மேலுக்கு திட்டது, புறம்போக்கு புறம்போக்கு புறம்போக்கு, நீ இருக்கிறதே மத்தி குச்சி மாதிரி இருக்கிறேன், இதில் உன் மூஞ்சிக்கு ரத்த தானம் வேறையா அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டு நெருக்க மாட்டார். அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்து வரிசையாக வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே வந்து வாலண்டரி பிளட் டொனேஷன் தான். இதில் ஒரு 2 முறை அதாவது ஒரு அம்மா வந்து நம்ம கிளாஸ்மேட்டு, அது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லன்னு நினைக்கிறேன், அவங்க மாமனாருக்குன்னு கொடுத்தது ஒரு தடவை.
அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பருடைய மனைவிக்கு ஒரு முறை கொடுத்தோம். அடுத்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த முஸ்லீம்கள் இவங்களுக்கெல்லாம் நாம் தான் வந்து நாட்டில் ஆயிரம் மாதிரி அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் பெண்மணிக்காக ஒரு முறை கொடுத்தேன். மற்றது எல்லாமே வந்து வாலண்டரி பிளட் டொனேஷன் தான். அங்கே 92 கொடுக்க 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 நம்ம ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்தது. அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்னா, அதுக்கப்புறம் என்னுடைய அந்த பழைய சொதப்பங்களை எல்லாம் சொல்லணும். இல்லை இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு சொதப்பாமல் இந்த ரொட்டீன் லைஃப் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடு வந்து ஆத்தா ஆத்தாளுடைய புண்ணியம், அவளுடைய கடைக்கண் பார்வை இருக்கிற வரைக்கும் எந்த மங்கி சங்கியும் எந்த சங்கி மங்கியும் நம்ம டச்சு பண்ண முடியாது. டச்சு பண்ணால் உள்ளே போனால் நபர், வெளியே வந்தால் தலைவர். அது அவங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் வந்து எதுக்கு இந்த பிக்காலியை போட்டு உள்ளே வச்சு இவன் வேறு எங்கன்னா தலைவனாக இருப்போகிறான் அப்படின்னு விட்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த ரத்த தானம் என்பது இது இன்னொரு உயிரை காப்பாற்றுது, அது வேற கதை. இது மக்களுடைய சைக்காலஜி வந்து எப்படின்னா எனக்கு என்ன அதை கேட்பான். இது ரெகுலராக நான் வந்து ரத்த தானம் செய்திருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உணர்ந்தது என்னன்னா, பாடி ஃப்ரெஷ் ஆகுது, மைண்டு ஃப்ரெஷ் ஆகுது, இன்னஞ்சொல்ல போனால் கூல் ஆகுது, புதிய புதிய சிந்தனைகள் வருது. நம்ம ஆட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறத மிருகத்தன்மை அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து என்னால் நல்லா உணர முடியுது. அதே போல் கோபம் குறையுது, இப்படி நிறைய சொல்லலாம். இல்லை எப்படியோ வந்து இந்த சனி செவ்வாய் ஒன்று சேர்ந்து இல்லை சனி வேற வக்கரமாக, அதனால் இந்த ஏப்ரல் 16 வர்றதுக்குள்ளே, ஏன்னா வீடு தீப்பிடித்த பிறகு போய் கிணறு வெட்டிக்கிட்டு கிடக்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே, ஏன்னா இப்போமே வந்து சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தா இருக்காங்க. அதனால் வந்து இஃப் யூ ஆர் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, இஃப் யூ ஆர் ஹேவிங் ப்ராப்பர் கவுண்ட், கன்சல்ட் யுவர் ஃபேமிலி டாக்டர் அண்ட் டொனேட் யுவர் பிளட். அது வந்து விபத்துகளை, தீ விபத்துகளை, சண்டை சச்சரவுகளை எல்லாத்தையும் குறைக்கிறதோடு உங்கள் உடல் நலனையும் மேம்படுத்தும், உங்களுடைய ஆட்டிடியூடையும் வந்து மேம்படுத்தும். இதுதான் இந்த அது என்ன சொல்கிறது, பொதுநலத்தில் ஒரு சுயநலமும் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.